அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு முகாமில் தங்கியுள்ளவர்களுக்கு பிரதமர் மோடி ஆறுதல் தெரிவிக்கிறார். பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியையும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு முகாமில் தங்கியிருப்பவர்களுக்கு பிரதமர் மோடி நேரில் சந்தித்து தற்போது ஆறுதல் கூறி வருகிறார். முன்னதாக நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் வான்வழியாக சென்று ஆய்வில் ஈடுபட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டதோடு தற்போது முகாமில் தங்கியிருப்பவர்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறிவிடக்கூடிய அந்த காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், முழு விவரம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தற்பொழுது முகாம்கள் இருக்கின்றனர். இந்த முகாமில் உள்ளவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து தற்பொழுது அவர்களுக்கு ஆறுதலை அளித்து வருகிறார். குறிப்பாக இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவரது உறவினர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கும் பிரதமர் மோடி கைதூக்கி நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவுல ஏற்பட்ட பாதிப்புகளை இன்று காலையில ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக முண்டத்தை புஞ்சேரி மற்றும் ஆகிய கிராமங்கள்ல ஆய்வு செய்தாரு. தொடர்ந்து அந்த சூரல்மலை, செய்யாறு மலை உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் சென்றும் அந்த வெள்ள நிலச்சரிவால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில அங்கு இருக்கக்கூடிய மேப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியில இருக்கக்கூடிய முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து தற்பொழுது பிரதமர் மோடி ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த சம்பவத்தின் போது குடும்பத்தை இழந்த நபர்களுக்கு தன்னுடைய கண்ணீர் வழிந்தபடியே பிரதமர் மோடியிடம் பேசியிருக்கிறார். தொடர்ந்து அந்த நபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவமனையில் அந்த பாதிக்கப்பட்ட சிகிச்சை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் இதற்கு முன்பாக நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்பாக அந்த பகுதி எப்படி இருந்தது, நிலச்சரிவுக்கு ஏற்பட்ட பிறகு அந்த பகுதி எப்படி மாறி இருக்கிறது என்பது குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். அதே போல இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இந்த 12 நாட்களாக மேற்கொண்ட அந்த மீட்புப் பணிகள் குறித்தும் பிரதமர் மோடியிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். முண்டத்தை, புஞ்சேரி மற்றும் சூரல்மலை, வெள்ளையாறு, குறிப்பாக இந்திய ராணுவம் கட்டமைத்த அந்த தற்காலிக பாலம் உள்ளிட்டவை நடந்து சென்று அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது தொடர்ச்சியாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது வழங்கி வருகிறார். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.